கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் விஷசாராயம் அறிந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வா. வேலு, மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் தற்போது நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் அவர்கள் வந்து தற்போது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது கேட்டறிந்து வருகின்றனர். முன்னதாக நேற்று இரவே வந்து அமைச்சர்கள் ஏ.வா. வேலு, மா. சுப்பிரமணியன் ஆகிய நேரடியாக வந்து இங்கு இருப்பவர்களை சந்தித்து அவர்களுடைய வந்து உடல்நலம் விசாரித்து மேலும் இங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் குறித்து இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று காலை வந்து ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள், முழுமையான சிகிச்சைகள் அளிப்பது என்றும், அதுபோல அந்த மெத்தனால் என்ற திரவத்தை வந்து யார் விற்றார்கள் என்பது குறித்து கண்டறியப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும், இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு நபர் நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து முதல்வர் வந்து அறிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் மூன்று அமைச்சர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், ஏ.வா. வேலு ஆகியோர் உடனடியாக இம்மருத்துவமனைக்கு வந்து இங்கிருப்பவர்களை சந்தித்து அவர்களுக்கு உடல்நலம் குறித்து விசாரித்தும் மேலும் இங்கிருப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் வந்து உத்தரவிட்டிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷசாராயம் அருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு 50,000 ரூபாயும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். தற்போது இந்த மருத்துவமனையில் அமைச்சர்கள் ஆய்வு செய்துவிட்டு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்துவிட்டு பின்பு இந்த விஷசாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க உள்ளனர் என்பது கோவிட் தலைமை ஒன்றாக உள்ளது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவரையும் சந்தித்து உடல்நிலை மற்றும் சிகிச்சை விவரம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்.